வணக்கம், ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. உடல் வலி, உடல் சோர்வு, மூட்டு வலி, மூட்டு வீக்கம், மூட்டு வாதம், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான மருத்துவ குறிப்பு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான மருத்துவ குறிப்பு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மூட்டு வலி, மூட்டு வீக்கம், மூட்டு வாதம், உடல் சோர்வு, உடல் அசதி பிரச்சனையால் அவஸ்தப்படுறீங்க. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 வீக் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனால் மூட்டு வீக்கத்துக்கு ஒரு மருந்து, இன்ஸ்டண்ட்டான ஒரு வலி நிவாரணி சொல்கிறேன், அதுவும் ட்ரை பண்ணுங்கள், இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய வலியை வந்து சரி செய்திடும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை வந்து கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க, பால் நல்லா சூடாக இருக்கட்டும். அதுக்கடுத்து தான் நான் வந்து சுக்கு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிக அளவில் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்பவுமே சுக்கை வந்து மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு பயன்படுத்தணும். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து நம்ம நீக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல காய்ந்த, ஈரம் இல்லாத காய்ந்த உரலாக எடுத்துக்கோங்க. இதில் இதை போட்டு நல்லா ஒரு தடவை தட்டிட்டு நைஸான பவுடராக எடுத்துக்கோங்க. உங்களால் இந்த மாதிரி அடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு தடவை தட்டிட்டு மிக்சியில் கூட சேர்த்துட்டு நீங்கள் நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வேணும்னா இதை நீங்கள் சளிச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு திரியா இல்லாமல் இருக்கும். இது இப்போ நம்ம ஒரு வலி நிவாரணி, அதாவது மேல் பூச்சி மருந்தாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும். பால் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது இதை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக அதில் வந்து உங்களுக்கு இறங்கும். சேர்த்துட்டு கலந்தீங்க அப்படின்னா பால் உங்களுக்கு திரிகிற மாதிரி தான் இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேணாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமான பதத்துக்கு கிடைக்கும். இப்போ இதை உங்களுக்கு வலி அதிகம் உள்ள இடங்களில், உதாரணத்துக்கு கால் மூட்டுகள் அதிகமான வலி இருக்கும், சில பேருக்கு முதுகு வலி அதிகமாக இருக்கும், கழுத்து வலி அதிகமாக இருக்கும், அங்கே எல்லாமே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 20-30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. வேணும்னா நீங்கள் 1 மணி நேரம் கூட தாராளமாக விடலாம். அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு கழுவுறதை விட கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு டவலை, ஒரு துண்டை வந்து நனைச்சிட்டு துண்டை நல்லா பிழிஞ்சிடுங்க. அந்த துண்டை வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா இன்னும் நல்ல உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே அந்த வலி வந்து சரியாகிடும். இதை நீங்கள் 1 நாள் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது, தொடர்ந்து ஒரு 7-10 நாள் பயன்படுத்தும் போது நிரந்தரமாகவே அந்த மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரியாகிடும். இது வந்து வாத பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கூடிய ஒரு மருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மருந்துன்னு சொல்கிறத விட ஒரு உணவுன்னு சொல்லலாம். பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெது வெதுப்பாக, அதாவது லுக் வார்ம் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சுக்கு பவுடர் போட்ட உடனே திரிஞ்சிடும், அதனால வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதில் 2-3 கிராம் அளவுக்கு சுக்கு பொடி சேருங்க, நிறைய சேர்க்காதீங்க, அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி வந்து சேர்த்துக்குங்க. அடுத்ததான் இது கூட வந்து வெள்ளச்சக்கரை தயவு செய்து சேர்க்காதீங்க. வெள்ளச்சக்கரை சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் இது கூட நாட்டுச்சக்கரை சேர்க்கலாம், பனங்கற்கண்டு சேர்க்கலாம், இல்லைனா கருப்பட்டி வெல்லம், பாகு வெல்லம் இருக்கு இல்லையா வீட்டில், அது கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் தான் வந்து பயன்படுத்துகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இதை நீங்கள் குடிக்கலாம். எப்போ குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ சௌரியமாக இருக்கோ, அதாவது எந்த டைமில் காலையில் உங்களுக்கு சௌரியமாக இருந்தால் குடிக்கலாம், இல்லைனா மதிய நேரங்களில் எப்போ சௌரியமாக இருக்கோ நீங்கள் குடிக்கலாம். இந்த 2 ரெமடியுமே நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு பயன்படுத்துங்க. இந்த பால் நம்ம குடிக்கிறதுனால உங்களுடைய உடம்புல வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு அதிகப்படியான மூட்டு வலி, மூட்டு வாதம், மூட்டு வீக்கம், உடல் வலி, உடல் சோர்வு இது இருக்குது அப்படின்னா அவங்க உடம்புல அதிகப்படியான நச்சுக்கள் இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைனா அதிகப்படியான வாயு கலந்த உடம்பாக இருக்கலாம்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த சுக்குக்கு உண்டு. பொதுவாகவே சுக்கை நம்ம பயன்படுத்தும் போது உடலில் எந்த இடத்துல நச்சுக்கள், அதாவது எந்த இடத்துல கிருமிகள் இருந்தாலும் அந்த கிருமிகளை அகற்றி விட்டு உங்களுடைய உடலில் நல்ல ஒரு புது ரத்தத்தை வந்து சுரக்கிறதுக்கு பயன்படுது. பொதுவாகவே உடம்புல ரத்தம் வந்து சுத்திகரித்தாலே நமக்கு எந்த விதமான நோயுமே வரவே வராது. இதில் குறிப்பாக நம்ம வெள்ளம் சேர்த்து பயன்படுத்தியிருக்கோம். வெள்ளத்தில் அதிகமான இரும்பு சத்துக்கள் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ரத்த சோகை, அதாவது குறிப்பாக உங்களுடைய ஹீமோக்ளோபினை இன்ஸ்டண்ட்டாக அதிகரிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இதனால் ரத்த சோகை பிரச்சனையும் தீரும். உங்களுடைய ரத்தம் வந்து சுத்திகரிக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு உடல் வலி, உடல் சோர்வு, உடல் அசதி இது எல்லாமே வந்து சரியாகிடும். குறிப்பாக உங்களுக்கு மூட்டு வலி, மூட்டு வாதம், மூட்டு வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் வெள்ளம் அதிகமாக சாப்பிடும்போது எல்லாமே வந்து சரியாகிடும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எந்த விதமான நோய் நொடியுமே இல்லாமல் வாழ்ந்ததுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து சுக்கு காப்பி வந்து குடித்தாங்க. அதாவது தினமுமே சுக்கு கலந்த உணவை நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எந்த விதமான நச்சுக்களும் தங்காது. மழை கழிவுகளில் நச்சுக்கள் இருந்தாலும் அதை தினமுமே அகற்றி வெளியேற்றிவிடும். இதனால் நம்மளுடைய உடலில் எந்த விதமான நச்சுக்கள் இல்லாமல் இருந்தாலே எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும்
உடலில் எந்த விதமான வலியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.